வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இன்றைய நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். மக்கள் யார்? மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க நாட்டு பணிகளை செய்கிறாங்க. இதோட நம்ம கடமை முடிஞ்சிருந்தா அப்படி கிடையாதுங்க. அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம விண்ணப்பங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு இது தேவைன்னு சொல்லணும். யாருக்கு எது தேவை அப்படின்றத வெளிப்படுத்தினா தான் தெரியும். அழுற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுட்டு ஓட்டை மட்டும் போட்டுட்டு அப்படி சும்மா இருக்கக்கூடாது. ஸோ ஜனநாயக கடமையை நீ நிகழ்ச்சி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். வாங்க நம்ம நிகழ்ச்சியோடைய கடமையும் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம மக்களோட நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம். ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன், இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஆன்லைன் பர்ச்சேஸ் பெஸ்ட்டா இல்லை ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பெஸ்ட்டா? நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கடைக்கு நேரில் போய் ஒரு பொருளை வாங்கினா அதனுடைய குவாலிட்டியும் தெரியும், அது ஒரு ஃபீலும் கிடைக்கும். ஒருவேளை ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்கெல்லாம் சோம்பேறித்தனத்தில் இதை செய்கிறாங்களா, இல்லை இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களா? இந்த கேள்வி என் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கு வடிகால் தேடி தான் இந்த நிகழ்ச்சி. கண்டிப்பாக பொதுமக்கள் சரியாக தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் முதல் நபர் யாரு, எவ்வளோ சுவாரஸ்யமாக பேச போறாரு பார்த்துருவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கடைகடையா அலையிற மாதிரி கேள்விப்பட்டேன் உங்களை பத்தி. ஒரு பொருள் வாங்குறதுன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல தான் பொருட்கள் வாங்குற பழக்கம் இருக்கா, இல்ல நேர்ல போய் வாங்குறது ஒரு எது இன்ட்ரெஸ்ட்? நமக்கு எப்பயுமே ஆன்லைன்ல விட நேர்ல போய் வாங்குறதா ரொம்ப பிடிக்கும். ஒரு குடும்ப தலைவா நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆன்லைன்ல நம்ம புக் பண்ணி ஒரு போன்ல புக் பண்றது ஈஸியா இல்ல கடைக்கு போய் வாங்குறது பெஸ்டா? ஈஸிங்கிறதோட நம்ம நேர்ல எந்த பொருளை போய் பார்த்து வாங்கினாலும் அது தரமா இருக்கும். ஏன்னா அவங்க அனுப்புறது வந்து நம்ம சொன்னது ஒன்னா இருக்கும், அவங்க அனுப்புறது ஒன்னா இருக்கும். அனுப்பும் தண்ணிக்கு நம்ம போன் கால அவங்க எடுப்பாங்க. எடுத்த பிறகு என்ன செய்யணும், அதுல ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்ம சொன்னோம்னா அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு தவறுன்னு சுட்டி காட்டிட்டு அதோட ஆள் எஸ்கேப் பண்றீங்க. ஆமா, சரி நானே கேக்குறேன், இப்ப நீங்க ஆன்லைன்னா நம்ம போன்ல பாத்துக்கலாம், இது என்ன ப்ராடக்ட்? இப்ப நீங்க நேர்ல எங்க போய் அலைவீங்க, அந்த பொருள் எங்க இருக்குன்னு இப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம தரமான பொருள் வாங்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தீரும். ஓ, அலையணும் அலையணும். ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் ஆவாங்க. ஆட்டோக்காரங்களை தான் சந்திக்க போகிறோம். அவங்க தான் மூளை முடுக்க எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். இப்போலாம் வந்து எல்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணுறாங்க, நேரில் போய் கடையில் வாங்குறவங்கன்னு இருக்காங்களா? இன்றைக்கு நேரில் போய் ஒரு பொருள் வாங்குறது வந்து மன திருப்தி தரும். ஆன்லைன்ல நம்ம புக் பண்ணி வாங்குற பொருள் வந்து கரெக்டான ரீச்சுக்கு வந்து சேர மாட்டுது. ரெண்டா அப்படி வாங்கினோம்னாக்கா நமக்கு ஒரு
ஒரு சில கம்பெனி வந்து ப்ராடக்ட் நல்லா கிடைக்குது, ஒரு சில பொருள் வந்து நம்ம கைக்கு வந்து வரகிற நேரத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு இல்லைங்களா, அது கரெக்டா தானே சொல்றாரு, கரெக்டா சொல்றீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், ஆன்லைன்ல புக் பண்றது வேஸ்ட். வேஸ்ட்? ஆமா, நாங்க அவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை வேஸ்ட்ன்றீங்களா? ஆமா சார், சாம்ராஜ்யம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, சாம்ராஜ்யம் யாருக்கு இருக்கு? நல்லா இருக்கப்பட்டவங்களுக்கு படிச்சவங்களுக்கு தான் போதும், கண்டு எங்களை மாதிரி ஆட்டோ டிரைவர் எல்லாம் கிடைக்காது. இதுல கதையா இருக்குங்க, ஆன்லைன்ல படிச்சவனா படிக்காதவனா பாக்குறாங்க பொருளை டெலிவரி பண்ணும்போது. நம்ம பார்த்தா பேருக்கு கேக்குறதெல்லாம் தெரிஞ்சு பாக்கவங்க இவங்க இந்த ரெண்டு. அதை வச்சு உங்ககிட்ட பொருளை தலையில கட்டிட்டு வாங்கன்றீங்க. இப்ப கொரோனா காலத்துல இந்த ஒரு ஆன்லைன் ஒரு பிசினஸ் இருந்ததுனாலதான் கொரோனா காலத்துல நம்ம எல்லாமே வாங்க முடிஞ்சது. எல்லாமே வாங்க இப்ப ஹைடெக்கா போயிட்டு இருக்குங்க, அதை யூஸ் பண்ணுங்க. எல்லாமே ரீச் ஆனது வாஸ்தவம் ஒத்துக்குறான். சரிங்க, ஒரு சில ப்ரொடக்ட் கரெக்டான பொருளை வந்து நல்லா ரீச் பண்ணுறாங்க, மத்த பொருளை வந்து கரெக்டா வந்து வந்து சேர மாடுது எங்க இடத்துக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? நிறைய பேர் என்ன குற்றம் சொல்றாங்கன்னா ஆன்லைன் வேஸ்ட், சுத்த பேத்தல், பாதி பொருள் வந்து தப்பா தான் வருதுன்றாங்க. ட்ரஸ்டி சைட்னு வாங்கினா மோஸ்ட்லி இட் வில். ஸோ நம்ம என்ன சைட்டு போகிறோன்றது முக்கியம். நம்ம ட்ரஸ்டி சைட்டில் போய் அதை வாங்கணும் அப்படின்றீங்க. ஓகே, இங்கே ஒருத்தர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, அப்படி யோசிக்கிறவங்க தான் சரியான கருத்தை சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன யோசனை? எதுவும் யோசனை இல்லை. வேற வாங்கிடலான்னு முடிவு பண்ணிக்கலாம். ரங்கநாதன் சீட்டை நான் பிக்கப் பண்ணதுக்காக வந்திருக்கேன், எங்கள் பிள்ளைகளை பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது சூப்பராக இல்லை அழகாக நம்ம கடைக்கு போய் நேரில் வாங்குறது சூப்பராக? கடைக்கு போய் நேரில் வாங்குறது தான் நல்லது எப்போவுமே ஒரு பொருளை. சரி, ஓகே, அது ஒரு அது ஒரு காலம். நமக்கு வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங்லாம் கிடையாது. இப்போ ஆன்லைனில் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணோம் அந்த ஆஃபர்ஸை? இருந்தாலும் டிஸ்கவுண்ட்னு பேரில் தரமற்ற பொருட்களை கொடுப்பாங்க சில நேரங்களில். அது போய் சில நேரங்களில் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஏன் எல்லா நேரமும் அதை வேணான்னு சொல்லணும்? அது நம்ம வாங்குற நேரம் பார்த்து மாட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்றீங்க. ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஆன்லைனில் தான் புக் பண்ணுறாங்க பொருட்கள்ன்றாங்க, அது உண்மையா? ஆமாம். ஏன் அப்படி? ஏன்னா நிறைய பேருக்கு இப்போலாம் டைம் இல்லை, எல்லோரும் ஒர்க் போகிறாங்க. சாப்பிட்ற டைம் இருக்கு, வேலைக்கு போக டைம் இருக்கு, டிவி பார்க்க டைம் இருக்கு, ஆனா போன் யூஸ் பண்றதுக்கு தான் முக்கவாசி டைம் யூஸ் பண்றாங்க. அதனால மேக்ஸிமம் அப்படியே போன்லயே தட்டிடலாம்ன்றீங்க. அடடா, அப்படி சொல்லிட்டீங்க. சரி, ஓகேங்க. ஒரு கடைக்கு நேர்ல போய் அந்த பொருள் வாங்குறது ஒரு நல்ல ஒரு ஃபீல் தானே, அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாருக்கும் ஈஸியா இருக்கு, அதனால யாரும் இப்போ மேக்ஸிமம். சோ உங்கள மாதிரி யூத் வந்து ஈஸியா தான் எதிர்பார்க்கறீங்க, குவாலிட்டி எதிர்பார்க்கல? அப்படி எல்லாம் இல்ல, நான் நேர்லயும் ஷாப் பண்ணுவேன், ஆன்லைன்லயும் ஷாப் பண்ணுவேன். சரி, ஆன்லைன்ல வாங்குற ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியா இருக்கா? சில ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் இருக்காது. சோ நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க? ரெடியா தான இருக்காங்க எல்லாரும் போய் இந்த காலத்துல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, உங்கள மாதிரி 2K கிட்ஸ் உடைய சோம்பேறி தரத்தை அது காட்டுதுன்றாங்க. அப்படிலாம் இல்லை, தப்பு அப்படிலாம் இல்லை. ஓகே, அது இது இதுவும் ஒரு தொழில், அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்றீங்க. ஆன்லைன் பெர்ஃபெக்டா இல்லை நேரில் போய் பொருள் வாங்குறது பெர்ஃபெக்டா? நேரில் போய் பொருள் வாங்குறது தப்பு. பட் இப்போ நிறைய பேர் ஆன்லைன் தானே ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அது ஏன் அப்படி போயிட்டாங்க? எல்லாம் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்டும் அதுலேயே ஆன்லைன்லேயே வந்துட்டு. ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறையா வருது, நிறைய. சரி, சரி, நீங்கள் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வரீங்க, பட் ஆன்லைன்ல உங்களுக்கு எல்லா சாய்ஸும் இருக்கும்ல, டிஸ்கவுண்ட்ல இருந்து ஏ டு இசட் இருக்கும்ல. ஹோட்டல்ல பாக்குற மாதிரி ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட். ஓ, அதுல பித்தல் நாட்டம் நிறைய இருக்கு. இருக்கு. சோ நேர்ல வாங்குறது பெஸ்ட். ஆமா, அது நம்ம கை டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கலாம், எப்படி குவாலிட்டி இருக்கும் நம்ம செக் பண்ணி நிறைய பார்த்தோம். அப்ப நீங்க தான் அந்த பதில் சொல்லணும், ஏன் நிறைய பேர் அதை ப்ரெஃபர் பண்றாங்க? அது சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடா இல்ல அவங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிற ஒரு குரூப்? சில பேருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால அந்த மாதிரி பண்றாங்க, சில பேருக்கு சோம்பேறித்தனம். நேர்ல கடையில போய் வாங்குறது பெஸ்ட். எதுல பெஸ்ட் பிரைஸ் கிடைக்குதோ அதுல வாங்குறது பெஸ்ட் நினைக்கிறேன். சோ உங்களை பொறுத்தவரை விலை தான் உங்களுடைய சாய்ஸ தீர்மானிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குவாலிட்டி. சோ குவாலிட்டி நம்ம வந்து முதல்ல எதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ஆன்லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ அந்த குவாலிட்டி நல்லா இருந்தா ஆன்லைன்லயே. நான் கேக்குறேன், ஒரு கடைக்கு நேர்ல போனீங்கன்னா நம்ம குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம், ஆன்லைன்ல எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதான் சொல்றேன், ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாப்போம், அப்ப ஆன்லைன்ல அந்த குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. ரிவ்யூஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்குவீங்கன்றீங்க, அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஆன்லைன்ல வாங்குறது எல்லாம் சரியா இருக்கா? அது 50-50 சொல்லலாம், 50% நல்லா இருக்கும், 50% பேட் எடுக்கிறவங்க தான் ஆன்லைன்ல வாங்கணும். ஆப்வியஸா எந்த ஆன்லைனோ இல்ல நேர்ல போறோமோ எது விலை கம்மியா இருக்கோ வாங்குறேன்றீங்க, பட் ஆன்லைன்ல வாங்குறது விலை கம்மியா தான் இருக்கும், ஆனா பொருளும் குவாலிட்டி கம்மியா இருக்கும். குவாலிட்டி எல்லாம் நம்ம தான் ரிட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல.
ஓ எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க நீங்க, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்க, வந்தா மழை போன அப்படின்ற ஒரு மைண்ட்ல செட்ல இருக்கீங்களா எப்படி? இல்ல அப்படி கிடையாதுங்களே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. சோ இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம டச் பண்ணணும்ன்றீங்க. விச் யூ பிரிஃபர், ஆன்லைனா நேர்ல போய் பர்சேஸ்? பொருளை பொறுத்து எல்லாமே வந்து ஆன்லைன்ல வாங்க முடியாது, எல்லாமே ஆஃப்லைன்ல வாங்க முடியாது. அது உண்மைதான். அதாவது சில பொருட்கள் வந்து ஆன்லைன்ல தான் கிடைக்குது, அப்ப வாங்கிதான் ஆகணும் நம்ம தலையெழுத்துன்றீங்க. சில ஆன்லைன்ல வாங்குறது குவாலிட்டியா இருக்கா? ஆன்லைன்ல வாங்குறது குவாலிட்டியா இருக்கு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு நேர்ல போறோம் அப்படி என்னன்னா, இப்போ நம்ம கடையில போய் பார்த்தாலும் எல்லா கடையிலயும் நம்ம வாங்க மாட்டோம். நம்மளுக்கு எங்க பிடிச்சிருக்கோ, ஆமா, நம்ம காசுக்கு எங்க ஒத்து வருதோ அங்கதான் வாங்குவோம். ரைட், நம்ம குவாலிட்டி எங்க பிடிச்சிருக்கோ அங்கதான் வாங்குவோம். அதே மாதிரி ஆன்லைன் நம்ம தேடி தான். சோ ஆன்லைன்லயும் நம்ம வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்து வாங்கினா தப்பு இல்லைன்றீங்க? எல்லாமே ஆன்லைன் மாறிடுச்சு, எல்லாமே பேமெண்ட் கூட இப்போ ஆன்லைனா மாத்தி. ஆமா, எல்லாம் கூகுள் பே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப போய் கடையில போய் போறது அது கொஞ்சம் போக வேண்டாம்னு சொல்ல, நம்ம வந்து அதை கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஓகே, கற்றுக்கிறது தப்பு இல்லை, அதை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்றீங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஆன்லைனில் வரவங்களாம் சோம்பேறித்தனத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. அது வந்து நாங்கள் ஹைடெக்கை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நம்ம தான் செக் பண்ணி வாங்கணும். ஓகே, அதாவது சகட்டு மீனிக்கு இப்படி புக் பண்ணக்கூடாது, அதை நம்ம ரீசெக் நிறையா பண்ணணுன்றீங்க. ஓகே சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த கேர்ள்ஸ், உங்களை மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் ஒரே சோம்பேறித்தனத்தில் சும்மா அடி வீட்டில் இருந்தே எல்லா பொருளும் புக் பண்ணுறாங்கன்றாங்க, அது பொய்யா உண்மையா? தைரியமாக சொல்லணும். சில பேர் ஒன்று பாதி பர்சன்ட் பே பார்த்தா. நீங்கள் எப்படி ஆன்லைனில் தான் புக் பண்ணுவீங்களா? இல்லை ப்ரோ, நாங்கள் ஆஃப்லைன் தான், எங்கள் டீனர் வந்தால் போ. எதனால கடைக்கு போய் வாங்குவீங்க நீங்கள்? வாட் யூ ப்ரிஃபர்? நாங்களும் கடைக்கு போய் தான். சும்மா சொல்கிறதுக்காக உங்களுக்கு சிரிக்க வந்து டவுட்டாக இருக்கு எனக்கு. ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை பொருள் நேரில் போய் வாங்குறது பெஸ்ட்டாக? நேரில் போய் வாங்குறதா? இல்லைங்க, நேரில்னா அந்த பொருள் எங்கே இருக்கு நமக்கு எப்படி தெரியும்? ரோடோடு அலைய முடியுமா நம்ம? அதுக்கு இப்போ நம்ம ஆன்லைனில் வரோம், டேமேஜ் ஆகிடுச்சு, அது போய் நம்ம 1 week ஆகும் டெலிவரி ஆகவே, அப்போ இதுவாக முடியாது, அதுக்கு நம்ம அலைஞ்சே வாங்கிடலாம்ல. ஸோ அதாவது பின்னாடி வர கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வந்து நம்ம கிளவராக நடந்துக்கணுன்றீங்க. ஸோ அப்போ ஆன்லைனில் வாங்குறவங்களாம் யார்? எவ்வளோ கோடி கோடியாக பிஸ்னஸ் வருது, நீங்கள் அந்த பிஸ்னஸே கெடுத்துட்டீங்களே. இப்போ உங்களால் ஆன்லைன் பிஸ்னஸே போயிடுச்சு, இப்போ அவங்களுக்குலாம் பதில் சொல்லுங்கள். எல்லாம் நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட காசு இருக்குது, அவங்க வாங்குறாங்க, நாங்கள் அப்படி இல்லையே ப்ரோ. ஸோ சாமானிய மக்களின் தேர்வு நேரடியாக போகிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எல்லாமே ஃபோன்லேயே நம்ம எல்லாமே யோசிக்கிறோம், டிக்கெட் கூட அதில் தான் புக் பண்ணுறோம். இந்த கலாச்சாரம் ஓகேயா? எல்லாமே நம்ம நெட்லேயே முடிஞ்சிருமா லைஃபு? அந்த ஒரு நேரில் போய் ஒரு நின்று கால் கடுக்க நின்று அந்த ஒரு டிக்கெட் வாங்குறதோ இல்லை ஒரு அதையே குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஏன் மாறிட்டாங்க? போய் பொருள் வாங்குறது பெஸ்டா இல்ல கடைக்கு நேர்ல போய் வாங்குறது பெஸ்டா? எனக்கு கடையில வாங்குறது ரொம்ப பிடிக்கும். கடையில வாங்குறது தான் பிடிக்கும். இந்த கடையில இந்த பொருள் இருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நமக்கு மொபைல் எல்லாம் வந்திருக்கிறது பார்த்தா, இப்போ நம்ம லாங்கில் இருக்கோம், எதே எனி எமர்ஜென்சி அப்படின்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம கடையில் வந்து நேராக ஷாப் பண்ணாதான் பொருள் எப்படி இருக்குது, அதோட ரேட் எப்படி இருக்குது, ஃபேமிலியாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது அதில் ஒரு ஒரு ஃபீல் இருக்குன்றீங்க. இது ஒரு ஃபீலே இல்லைன்றீங்க? ஆமாம். ரைட், ஓகே ரைட். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்கன்னா ஃபோனில் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம இந்த கடையில் இது இருக்குன்னு எப்படி தெரியுங்க? இது ஆன்லைன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருது இல்ல. இப்போ இப்போ இந்த டீ நகர் எடுத்துக்கோங்க, இப்போ ஒன் டே நாங்கள் மார்னிங் வரும், ஒரு 10:00 டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரி, நாங்கள் ஒவ்வொரு கடையை நாங்கள் 10 செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்கு, அப்புறம் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு, ஒரு 4 பேர் பார்க்குறோம், அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் எப்படி இருக்கு, இன்னும் எவ்வளோ இந்த கடையை விட இந்த கடை எவ்வளோ வந்து
நம்ம டிராவல் இது இது கம்மியாகும், எக்ஸ்பென்ஸும் கம்மியாகவும், நம்மளோட டைமும் சேவ் ஆகும். டைமும் கம்மியாகவும் பட் குவாலிட்டியாக கிடைக்குது ஆன்லைனில், அது டவுட் தான் ப்ரோ. அப்போ குவாலிட்டியாக கிடைக்காது கூட பரவாயில்ல, நான் ஏதோ ஒரு பொருளை வாங்குவேன் ஆன்லைனில். அப்படி இல்லை ப்ரோ, இப்போ என்னென்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன வேணும்னு நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னால் அவனே பார்த்து அவனே வாங்கி தந்துடுவான், நானே இறங்கணும்னு அவசியம் இல்லை, அவனே தான் வாங்கி தருவான். நம்மளோட முயற்சிகள் குறைவாக இருந்தாலே போதும், எல்லாமே ஆன்லைனில் கிடைச்சிருன்றீங்க. அப்போ குவாலிட்டின்றதெல்லாம் தேவையில்லை. செங்கல் வருதுன்றாங்க, அதாவது அவங்க டெவலப் பண்றதுக்கு என்னென்னவோ ஆடலாம் குடுக்குறாங்க, அதே மாரி இந்த தவறுகள் எப்படி நடக்குது? அதுதான் வந்து அவங்க மேலே இருக்கணும் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. கீழே இருக்கவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அனுப்பும் போது ஒரு ஒரு இடத்துல ப்ராசஸிங்குள்ள அது எதுவும் நல்ல சம்திங் ஏதோ ப்ராப்ளம்னால அது கரெக்டாக. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து 2K கிட்ட தானே? ஆ, 2K கிட்ட. அது எப்படிங்க எல்லா மாலையும் கூட்டமாக எப்பவும் ரெடியாக இருக்கீங்க, நிறைய காசு இருக்கா, என்ன விஷயம்? என்ன செய்யறீங்க? கொள்ள முடியாது, நாங்க தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறோம் சொன்னா நாங்க எங்க போய் இந்த கம்ப்ளைண்ட பண்ண முடியும், எந்த ரூபாயை நாங்க திருப்பி வாங்க முடியும்? அதாவது நம்மளுடைய பொருளுக்கும் உத்தரவாதம் கிடையாது, நம்ம பணத்துக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஆமா, இது வந்து சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு. அதாவது ஒரு பொருள் வாங்குறதுனா நம்ம கஷ்டப்பட்டு தேடி வாங்கும் போது தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த சோம்பேறிங்க தான் அதை வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க மறுப்பு என்ன தெரிவிக்கிறீங்க தைரியமா? இல்ல, இப்போ டெய்லி யூஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம போய் வாங்கலாம். இப்போ கொஞ்சம் ஃபோனு அதே மாதிரினா ஒரே ஷாப்ல எல்லா ஐட்டமும் கிடைக்க மாட்டேங்குது. யா, உண்மைதான். சோ சோ உங்களுக்கு வெரைட்டி கிடைக்கும்ன்றீங்க ஆன்லைன். சோ நமக்கு தேவை சில ஃபோன்ஸ், சில லேப்டாப்ஸ், இதெல்லாம் வந்து யூ வான்ட் கெட் இன் ஷாப்ஸ். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்குதுன்றது தெரியும். இது நம்ம கடையில போய் ஒவ்வொரு கடையா போய் டிஸ்கவுண்ட் பார்க்க முடியாது. சோ யூ பிரெஃபர் ஆல்வேஸ் ஆன்லைன், ரைட்? இட்ஸ் எ பெட்டர் திங் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் சம் லைக் தட். இந்த காலத்து யூத் எல்லாம் வந்து எல்லாமே ஆன்லைன்லயே முடிச்சிடுறாங்க இல்லையா? ஆன்லைன் புக்கிங் தான், சாப்பாட்டுல இருந்து வீட்டுக்கு வர வாட்டர் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல பண்றாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல உடம்பு உழைப்பு இல்லாம எல்லாம் வர்ற மாதிரி எனக்கு தோணும் இல்லையா? சோ நீங்க அதுல அப்ப இந்த கால ஜெனரேஷன் மாறி போச்சு. ஆமா, அப்படி இருக்கவே கூடாது. எதுக்குமே ஒரு அலைஞ்சி வாங்கினா தான் நல்லது, உடம்புக்கு நல்லது. சாப்பிடுறதே போய் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தா அது வேற மாதிரி. வீட்டில் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டு அப்படியே படுத்தது என்னத்துக்கு அவங்க உடம்பு? ஸோ ஒரு உடல் உழைப்பே இல்லாமல் போயிடுது இல்லை, எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. இது வந்து இருக்கக்கூடாது, அந்த ஆன்லைன் இதை இருக்கவே கூடாது. மாறும் நினைக்கிறீங்களா? இந்த கால ஜென்ரேஷனை மாற்ற முடியுமா? இதுக்கு மேலே இன்னும் தான் மோசமாவாங்க, இன்னும் படுத்துக்கிட்டே புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ல. அடுத்த ஜெனரேஷன்ல பிள்ளைங்களை நினைச்சா உண்மை பயமா இருக்கு, பயமா இருக்கு. பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்க இல்லாம இருந்தா கூட பரவாயில்லன்னு கூட தோணும். ஐயோ, என்னங்க இவ்வளவு பிள்ளைங்க அப்படி வளர்க்கறதுல சப்தப்பா வளர்க்குறாங்க, கஷ்டமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன், பெத்தவங்க நீங்க தானங்க ஒழுங்கா வளர்த்துறீங்க? நாங்க வளர்த்துறோம், எங்க பிள்ளைங்க வளருது, நாங்க நல்லா தான் வளக்குறாங்க. இன்ன நிறைய ஃபேமிலி இந்த ஜெனரேஷன் வந்து கோட்டை விடுறாங்கன்றீங்க? பழைய ஜெனரேஷன் ஓகே, எங்க வீட்டுக்கு போய்டோம். பிள்ளைங்க வந்துகிட்டு நம்ம போனோம்னா நம்மட்ட வந்து பாசமா எந்த பிள்ளைங்க ஓட்டுது? ஓ, அந்த அன்பு பாசமே இல்ல. சரி, இந்த காலத்து ஜெனரேஷன் ஏன் இப்படி மாறிட்டாங்க? அவங்க என்ன பண்ணலாம்? அவங்கள மாத்த முடியும் நினைக்கிறீங்களா? இனிமேலாவது மாத்த முடியும் நினைக்கிறீங்களா? இனிமே மாத்த முடியாது. டே, ஹாபிச்சுவலா மாறியாச்சு. அவளோட எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, சோ நம்மள அவங்களே வந்து இத எடுத்துக்கறாங்க. ஓகே, இது இப்படி தான் நம்ம வந்து they also accept. ஆ, accept. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுதுங்க, எல்லாத்துக்குமே முயற்சி தேவை. முயற்சி இல்லாத விஷயம் எதுவுமே வீணாதான் போயிடும். வீணா போனாலும் பரவாயில்ல, எனக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை கஷ்டமாயிடுங்க. கடினமான விஷயங்கள் கூட
நம்மளுடைய முயற்சியில் ஈஸி ஆகிடும் சொல்லுவாங்க. ஸோ சுலபமாக கிடைக்கிற எந்த விஷயமும் சரியா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். இன்னைக்கு நிகழ்ச்சியும் உங்க மனசுல ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உதவிக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த மக்களுடைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.